இதுவரை காலமும் நீங்க அமெரிக்காவை கண்டுபிடிச்சது வந்து கிறிஸ்தோபர் கொலம்பஸ் தான் என்பது நம்பிக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கையை மாத்துக்கு. ஏன்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்கோ வெஸ்புக்கி. அவர் எப்படி அமெரிக்கா கண்டுபிடிச்சாரு, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நிலத்துக்கு எப்படி அவரோட பேர் வைக்கப்பட்டுச்சு என்பதை தொடர்புல தான் பார்க்க போறோம். புதிய உலகத்தை கண்டுபிடிக்கணும் என்ற நோக்கில் வந்து கிறிஸ்தவர் கொலம்பஸ் நாடுக்கான் பயணத்தை ஆரம்பிக்கிறார். 1492 கிறிஸ்தவர் கொலம்பஸ் ஒரு இடத்துல தரையேறுகிறார். அந்த இடம் வந்து தற்போது பஹாமாஸ் என்று அழைக்கப்படுது. என்னாலும் கொலம்பஸை பொறுத்து மட்டும் தான் தரை இறங்கினது புதிய உலகம் என்று சொல்லி நம்பினார். இதே காலப்பகுதியில் வந்து இத்தாலிய நாட்டவரான அமெரிக்கா வெஸ்புக்கியும் நாடுக்கான் பயணத்தை மேற்கொள்றார். 1501 வந்து அவர் தென் அமெரிக்காவில் வந்து புட்டகோனி என்ற இடத்துல தரையேறுகிறார். தரையிறங்கினோடனே அவர் அந்த நாட்டிட அமைவிடம் மற்றும் தரை தோற்ற விஷயங்களை ஒப்பிட்டு பின்வருமாறு தன்னுடைய கருத்துக்கள் குறிப்பிடுகிறார். இந்த புதிய உலகம் என்ற பகுதி வந்து ஒரு தனித்துண்டில், அதாவது தனி கண்டம் அல்ல, இது ரெண்டு வேறுபட்ட துண்டங்களை கொண்டிருக்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். ஆரம்பத்தில் வெஸ்புக்கியால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மக்களால் மறுக்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னு சொன்னா கொலம்பஸோட இவருடைய கருத்துக்கள் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுச்சு. என்றாலும் நாளடைவுல வெஸ்புக்கியால் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் உண்மை என்று சொல்லி மக்களால உணரப்பட்டது. சார், இப்ப நீங்க யோசிக்கலாம், வந்து இந்த புதிய உலகத்திற்கு எப்படி அமெரிக்கான பேர் வந்துச்சுன்னு சொல்லி. அது சிம்பிள். 1507 ஒரு உலக வரைபடம் ஒன்று ஜெர்மனிய நாட்டவரால் வரையப்படுது. அவரோட பேர் வந்து மார்டின் வடல்ஸ்மூல். இவரால் வரையப்பட்ட இந்த உலக படத்துல புதிய உலகத்திற்கு இவர் அமெரிக்கான பேரை முன்வைக்கிறார். அவ்வாறு அவர் முன்வைக்க காரணம் என்னன்னு சொன்னா, அமெரிக்கா வெஸ்புக்கியால வைக்கப்பட்ட கருத்துக்கள், இல்லாட்டி அமெரிக்கா வெஸ்புக்கி தான் இந்த நிலப்பகுதியை வந்து முதல்ல கண்டுபிடிச்சார், இல்லாட்டி தரை இறங்கினார் என்ற அடிப்படையில் தான் இந்த பேர் வந்து இந்த இடத்துக்கு சூட்டப்படுது. இதுல இருந்து வரையப்படுகின்ற ஒவ்வொரு உலக வரைபடத்திற்கும், இல்லாட்டி இந்த அந்த தினத்தில இருந்து தான் இந்த புதிய உலகத்திற்கு வந்து அமெரிக்கன்ற பேர் சூட்டப்படுது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்கு. இந்த 1507 வரையப்பட்ட உலக படத்துல இலங்கையோட பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. செய்லாம் என்ற பேர்ல வந்து இலங்கை இந்த உலக வரைபடத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விஷயம்.